வணக்கம். இன்றைக்கி நம்ம தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொடி தாங்க பார்க்க போகிறோம். தோசைக்கல் காயறக்குள்ளே இது ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நமக்கு பொட்டுக்கடலை, வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, உப்பு, ரெண்டு பல் பூண்டு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது அப்படியே நம்ம ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி கலந்து ஒரு தோசைக்கு வச்சு கொடுத்து பாருங்கள். அந்த பூண்டு வாசனைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி.